காஷ்மீரில் இந்திய ராணுவம் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவதாக அண்மையில் ஐநா வெளியிட்ட அறிக்கையானது உள்நோக்கத்துடனும் தயாரிக்கப்பட்டுள்ளதென இந்திய ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். மனித உரிமைகளுக்கு மதிப்பளிப்பதில் உலக அளவில் இந்திய ராணுவத்திற்கு பிரத்யேக இடம் உண்டு என்றும் இது காஷ்மீர் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் நன்கு தெரியும் என தெரிவித்த பிபின் ராவத், எனவே ஐநா அறிக்கை குறித்து கவலைப்பட தேவையில்லை என்று தெரிவித்தார். ஐநாவின் அறிக்கையானது காஷ்மீரில் நிலவும் சூழலுக்கு முற்றிலும் புறம்பானதாகவும் பொய்யானதுமான அரசியல் எனவும் தெரிவித்தார். 2016 முதல் காஷ்மீரில் இந்திய ராணுவம் அளவுக்கு அதிகமாக தங்களது வலுவை பிரயோகித்து பெருமளவு அப்பாவி பொதுமக்களை கொன்றும் காயப்படுத்தியும் கடும் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டு வருகிறது என்றும் இதுகுறித்து சர்வதேச விசாரணை தேவை என ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் அறிக்கை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.